ஓநாய்க்குல சின்னம் அத்தியாயம் 12. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். லாம்ஜாவ் யாங்கை ஒரு கையால் சுழற்றி பனியோட்டத்தில் எரியுமளவுக்கு மிகுந்த உத்வேகத்துடன் காணப்பட்டான். நீ எப்ப நீ எனக்கு இப்படி செய்ய முடியுதோ அன்றைக்குதான் நீ மங்கோலியன். யாங் லாம்ஜாவை பற்றி இழுத்து தரையில் வீழ்த்த முயற்சித்தான். ஆனால் லாம்ஜாவ் 3 முறை யாங்கை சுழற்றி எறிந்து தலைகுப்பர விழச் செய்தான். லாம்ஜாவ் சிரித்தான். நீங்கள் ஹேஞ்சியனரான நீங்கள் புல் தின்பவர்கள் ஆடுகளைப் போல, நாங்கள் மங்கோலியர்கள் இறைச்சி உண்பவர்கள் ஓநாய்களைப் போல. யாங் அவனுடைய ஆடைகளில் தட்டியிருந்த பனியை தட்டியவாறே சொன்னான். நீ கொஞ்சம் பொறுத்திரு, அடுத்த வருஷம் நான் பெரிய எருது ஒன்றை வாங்கப் போகிறேன். அதன் ஒவ்வொரு துண்டையும் நானே சாப்பிடப் போகிறேன். உன்னை விட ஒரு படி உயரமாக வளர நான் திட்டமிட்டிருக்கிறேன். அதன் பிறகு நீ ஒரு ஆட்டை போலாகிவிடுவாய். சரிதான் என்று மற்ற வேட்டைக்காரர்கள் அதை ஆமோதிப்பது போல சப்தமிட்டார்கள். சரியான பதிலடி. மேய்ச்சல் நில மங்கோலியர்கள் இறைச்சி சாப்பிடுவதில் கொண்டிருக்கும் திறனை காட்டிலும் குடிப்பதில் அதிக திறன் கொண்டவர்கள் என்பதாகவே அறியப்பட்டிருக்கிறார்கள். சில சுற்றுகளுக்கு பிறகு எல்லா ஃப்ளாஸ்குகளும் காலியாகிவிட்டதை கவனித்த யாங் லாம்ஜாவை நோக்கி தைரியமாக சவால் விட்டான். நீ மட்போரில் என்னை ஜெயித்திருக்கலாம், ஆனால் யார் அதிகம் குடிக்கிறார்கள் என்று பார்ப்போமா? நீ நரி போல் தந்திரம் பண்ணுகிறாய். அப்படித்தானே, நல்லது. ஆனால் இங்கு நரிகளை காட்டிலும் ஓநாய்களே தந்திரம் மிக்கவர்கள். கொஞ்சம் பொறு, நான் மதுவுடன் வருகிறேன். அவன் குதிரை நின்றிருந்த இடத்திற்கு ஓடிச் சென்று சேனப்பையிலிருந்த ஒரு பாட்டில் மதுவையும் 2 கோப்பைகளையும் எடுத்தான். யாங்கிக்கு முன்னால் அந்த பாட்டிலை ஆட்டியபடியே, நான் இதை விருந்தினர்களுக்காக சேமித்து வைத்திருந்தேன் என்றான். ஆனால் இப்போது உன்னை தண்டிப்பதற்கு இதை பயன்படுத்தப் போகிறேன். தண்டி, அவனுக்கு தண்டனை கொடு. அவனுக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான். வேட்டைக்காரர்கள் சப்தமிட்டார்கள். யாங்கி சங்கடமான புன்னகையோடு, இந்த நரி ஓநாய்க்கு நிகரில்லை போல தோன்றுகிறது. பரவாயில்லை, நான் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்றான். கேள், கவனமாக கேள். எங்களுடைய நடைமுறைகளை பற்றி நான் எவ்வளவு கோப்பை குடிக்கச் சொல்கிறோனோ அவ்வளவு குடிக்க வேண்டும். ஒருமுறை நானே தவறாகச் சொல்லிவிட்டதால் ஹேன் மற்றும் மங்கோலிய மரபுகளை அறிந்த ஒரு பத்திரிகையாளன் என்னை விட அதிகமாக குடித்து விட்டான். இம்முறை உன்னை தோற்கடிக்காமல் விடமாட்டேன். 1 கோப்பையில் மதியவை ஊற்றுவாறு வானம்பாடிகள் ஜோடியாக பறந்து சென்றன. 1 சிறகில் 2 கோப்பைகள் என்றான். யாங்கி முகம் வெளிரியது. 4 சிறகுகள், 1 இல் 2 என்றால் 8 கோப்பைகள். சிறகொன்றுக்கு 1 கோப்பை என்று வைத்து கொள்ளக்கூடாதா? விதிகளின்படி நீ விளையாடாவிட்டால் நான் 3 ஆக்கிவிடுவேன். அதாவது சிறகில் 3 கோப்பைகள். வேட்டைக்காரர்கள் அனைவரும் ஜென்சன் உட்பட ஒரே குரலில், குடி, நீ குடித்துதான் ஆக வேண்டும் என்றார்கள். வேறு வழியில்லாமல் யாங்கும் 1 எடுத்து 1 என 8 கோப்பைகள் குடித்து முடித்தான். முதியவர் சிரித்தார். இங்கு நீ ஒரு நண்பனை ஏமாற்ற முயற்சித்தால் ஒவ்வொரு முறையும் நீதான் சங்கடத்திற்கு ஆளாவாய் என்றார். ஜென்னும் யாங்கும் முதியவரிடமிருந்து வாட்டப்பட்ட கறித்துண்டங்களை எடுத்து மிகுந்த ஆர்வத்துடன் முகவாய்க்கட்டைகளில் கொழுப்பு எண்ணெய் வழிந்தோட சாப்பிட்டனர். அப்பா, ஓநாயின் உணவை நான் இப்போதுதான் முதன்முறையாகச் சாப்பிடுகிறேன். என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்ட அருமையான உணவு இதுதான். இதுநாள் வரை இவ்வளவு ருசியான இறைச்சியை நான் சாப்பிட்டதில்லை என்றான் ஜென். ஏன், பல பேரரசர்களும் அவர்களுடைய மகன்களும் வேட்டையில் மிகுந்த நாட்டம் கொண்டிருந்தனர் என்பது இப்போது புரிகிறது. டேங் பிரதேசத்தின் தெய்சாங் சீனாவின் மகத்தான பேரரசாக திகழ்ந்தவர். அவருக்கு வேட்டை மீது தீரா காதல் இருந்தது. அவருடைய மகன் அவருடைய வாரிசு. தன்னுடைய துருக்கிய பாதுகாவலர்களோடு மேய்ச்சல் நிலத்திற்கு குதிரைகளில் வருவதையும் வேட்டையாடுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தான். அவன் அரண்மனை முற்றத்தில் மேய்ச்சல் நிலபாணியில் கூடாரம் ஒன்றையும் அமைத்திருந்தான். அங்கு அவன் உங்களைப் போலவே ஆட்டை வெட்டி தன்னுடைய கத்தியாலேயே அதை துண்டங்களாக்கி சாப்பிடுவான். ஒரு பேரரசனாக இருப்பதை விடவும் மேய்ச்சல் நில வாழ்க்கை மேம்பட்டதாக அவனுக்கு இருந்தது. தன் துருக்கிய பாதுகாவலர்களோடு அவனுடைய துருக்கிய ஓநாய்க்குடியுடன் வேட்டையாடுவதையே அவன் விரும்பினான். மேய்ச்சல் நிலத்தில் ஒரு துருக்கியனைப் போல வாழவே அவன் ஆசைப்பட்டான். அதன் விளைவாக அவன் சிம்மாசனத்திற்கான உரிமையை இழந்தான். அவனுடைய அப்பா அவனுடைய சகோதரனை வாரிசாக தேர்வு செய்தார். இங்குள்ள வாழ்க்கை ஒரு பேரரசனையும் வெல்லக்கூடியது. முதியவர் விரிந்த கண்களோடு கேட்டுக்கொண்டிருந்தார். நீ இதை இதுவரை சொன்னதே இல்லை என்றார். இது ஒரு நல்ல கதை. அந்த இளவரசனைப் போல் எல்லா ஹேன் மக்களும் மேய்ச்சல் நிலத்தை பாராட்டினால் பிரமாதமாக இருக்கும்.
அதே சமயம் அவன் சிம்மாசனத்தை இழக்காமல் இருந்திருந்தால் இன்னும் அற்புதமாக இருந்திருக்கும். குயிங் பேரரசர்கள் இங்கு அடிக்கடி வேட்டையாடவும் மனம் செய்து கொள்ள மங்கோலிய பெண்களை தேடியும் வந்திருக்கிறார்கள். அக்காலத்தில் மங்கோலியர்களுக்கும் சீனர்களுக்கும் இடையே சண்டை இருந்ததில்லை. நாங்கள் சமாதானமாகவே வாழ்ந்தோம். ஜென் சொல்லும் வரலாற்று கதைகளை கேட்க பில்ஜிக்கு பிடிக்கும். அதற்கு பிரதி உபகாரமாக அவர் அவனுக்கு மங்கோலிய கதைகளை சொல்வார். ஓநாயின் உணவனை சாப்பிடாத எவரும் உண்மையான மேய்ச்சல் நில மங்கோலியன் இல்லை. அநேகமாக எந்த ஒரு மங்கோலியனும் அப்படி இருக்க மாட்டான். அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்ட கடந்த காலங்களில் மங்கோலியர்கள் ஓநாய்களின் உணவை சாப்பிட்டுதான் உயிர் வாழ்ந்தனர். செங்கிஸ்கானின் மூதாதையர்களில் ஒருவர் மலைகளின் உட்பகுதிக்கு விரட்டப்பட்ட போது ஒரு சாதாரண காட்டுமிராண்டியைப் போல பசியின் விளிம்பில் சிக்கியிருந்தார். ஓநாய்களின் பாதையை பின்தொடர்ந்து செல்லும் நிலைக்கு ஆளாகி இருந்தார். அவை ஒரு வேட்டையை முடிக்கும் போதெல்லாம் அவை சாப்பிட்டு விட்டு நகரும் வரை காத்திருந்து அவை விட்டு சென்ற மிச்சத்தை உண்டு வாழ்ந்தார். இவ்வாறாக பல வருடங்கள் அவர் மலைகளில் தனியாக வாழ்ந்து வந்தார். கடைசியாக அவருடைய சகோதரர் கண்டுபிடித்து வீட்டுக்கு அழைத்து வந்தார். மங்கோலியர்களுக்கு நல்லது செய்பவையாகவும் சமயங்களில் அவர்களை காப்பாற்றுபவையாகவும் ஓநாய்கள் திகழ்கின்றன. அவையின்றி ஜெங்கிஸ்கானோ மங்கோலியர்களோ இல்லை. ஓநாய் உணவு மிகவும் சுவையானது. நம்முடைய புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஓநாய்கள் நமக்கு அளித்திருப்பதை பார். பல நேரங்களில் இது அவ்வளவு சுலபமாக கிடைப்பதில்லை. அதையும் ஒரு நாள் நீ அறிவாய். அங்கிருந்தவர்களை கொண்டு பனியை எள்ளி போட்டு நெருப்பை அணைக்கச் செய்தார் பில்ஜி. ஓநாய்க்குள சின்னம் தொடரும்.